பத்து பதினஞ்சு கார் வச்சிருக்கவெல்லாம் சந்தோஷமா இருக்கான், ஒரே ஒரு கார் வாங்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். பார்த்தா ஃபார்ச்சுனர் இருக்க நிறுவனத்துக்காரங்க எனக்கு இன்னொரு கார் கொடுக்கணும், இல்ல ஏன்னா நான் தான் அதுக்கு பெரிய மாடல். ஏன்னா இந்த சாலையில போனீங்கன்னா 100-200 ஃபார்ச்சுனர் ஓடுது. ஆனால் நான் வாங்கின போதுதான் அது ஒரு கோடி 1.5 கோடி எல்லாம் விலை ஏறினது நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். அது அன்னைக்கு கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது எங்க ஐயா ஒருத்தர், இதான் 1 கோடியா இந்த கரா இல்லை அவ்வளவு இருக்காது இது அப்படின்னு யோசிங்களா. வந்து அண்ணன் எது செஞ்சாலும் அது ஒரு பேசணுங்கிறதுக்காக பேசுறது தானே, அதெல்லாம் பெருமை தான். நீங்க யோசிச்சிருக்கீங்களா, எனக்கு பல பேர் எவ்வளவோ கார் வச்சிருக்காங்க, வீட்டுல 5 கார் வச்சுதான் 6வது கார் வெளியெடுக்க முடியுது, ஆனா நான் 1 கார் தான் வச்சிருக்கேன், அதுக்கு என்னக்கே அப்படி பண்றீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்மள பேசணுங்கிற தேவை அவங்களுக்கு இருக்கு, பேசுறாங்க அவங்களோட, அவங்களை பத்தி அதை பத்தி பேசணுங்கிற தேவை நமக்கு இல்ல, போயிட வேண்டியதான். சரி, அடுத்து நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, நீ என்னை நேசி நேசிக்காம போ, ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க கூடாது. எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுது? ஆக்சுவலா ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் அப்படியான சூழல் பார்க்கும்போது இல்ல என்ன ஆனாலும் சரி நான் அவங்க கூட நிப்பேன் அப்படின்னு எப்படி அவ்வளவு மன உறுதியோட இவ்வளவு தோல்விகள் இவ்வளவு பிரச்சனை பொருளாதார சிக்கல் மற்ற எது வந்தாலும் எப்படி இப்படி நிக்க முடியுது? நானுங்கிறது நான் இல்லையே, என் முன்னோர்களின் எச்சம் தான் நானு. நானுங்கிறது நான் இல்லை, நான்ங்கிறது என் தலைவன், என் தலைவன் தந்த கனவு. அவர் ஏதோ 1500 கோடி கொடுத்தாரு சொன்னா கூட எண்ணி கொடுக்கும்போது எட்டி பார்த்த வேண்டான்னு கூட கேட்டேன். அவர் எனக்கு ஒரு கனவை கடத்தினார், அந்த கனவை நான் செய்யினேன். இதில் தளர்ச்சி அடைகிறதுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் நான் 3வது பெரிய கட்சி ஆகிறோம்னு என் தம்பியிலே என் கூட இருக்கிறவங்களே நம்பியிருக்க மாட்டாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம்னு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறி போயிருந்துருக்கலாம், அதுக்கான சூழல் இல்லை. 1 ரூபா கூட கொடுக்காம 30 லட்சம் 31 லட்சம் பேர் என்னை தேடி விவசாய சின்னத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் படித்த கோட்பாட்டிலேயே ஒவ்வொரு நாளும் நீ அறுவடைக்கான நாளாக எண்ணாது, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்காக நாளாகவே கருது அப்படிங்கிற. நான் இருக்கலைன்னா என் பிள்ளைங்க இருப்பாங்க, அவ்வளோதான், நான் விதைக்கிறேன் அவ்வளோதானே. நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல, ஒரு யூடியூப்ல ஒரு 3 மணி நேரம் நீங்க சிரிக்கிறது மட்டுமே இருக்கு. 3 மணி நேரம் வீடியோ சீமான் லாஃபிங் அப்படின்னு போட்டு 3 மணி நேரம் வீடியோ, ஒரு படம் மாதிரி முழு நேரத்துக்கு நீ சிரிக்கிறது மட்டுமே தொகுத்து போட்டிருக்காங்க. எங்க அண்ணன் ராதா ரவி தான் நினைக்கிறேன், டேய் நீ வந்து கோமாவே பேசிட்டு இருக்கும்போது அப்படி சின்னதாக அப்படி சிரிச்சுட்டு கொடுக்கறது ரொம்ப இதாக இருக்குடா, அதை 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 அப்பப்போ அப்படி பண்ணுறா, எப்பவுமே கோமாவே பேசிட்டு கதறா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது இது எங்கள் அண்ணன் இருந்து, எங்கள் அண்ணன் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா வசனம் பேசிட்டே சிரிக்கிறது ரொம்ப கடினம். அவர் அதை ரொம்ப அது எங்கள் அப்பாட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்டாரு, அப்படியே சிரிச்சுக்கிட்ட இது பார்த்தா மணியா அப்படி அப்படி பேசுவார். பார்த்துருக்கீங்களே நீங்கள் இந்த சாதி கர்மாந்திரத்தை ஒழிக்க முடியாதா, ஒழிக்கலாம், நம்ம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், ஒழிச்சிட்டோம்னா அப்படி சிரிச்சுட்டே பேசுவார். அதுலேருந்து அவர் கூட பழகி பழகி வந்தது தான் இதெல்லாம். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு தெரியும் உங்களுக்கு, சிரிப்புக்கால ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தெரியுமா? சரி, நன்றி.